अस्सलाम वालेकुम वेलकम टू आवर चैनल दिस इज बैरी मसाला இன்று நீங்க குணங்க பன்னீர் டிக்கா எங்க நேக்கறேன்ட்டு சந்தார போய் வந்தா இன்கிரிடியன்ட்ஸ் நோக்குறோம் என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ட்டோம் ஃபர்ஸ்ட்டுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பேசன் எடுத்துட்டு அதுங்கனே ரோஸ்ட் ஆக்குறோம் டேபிள்ஸ்பூன் ஐட்டிக்கிற டீஸ்பூன் அல்ல நோக்கியலரும் और बाउल को रोस्ट आके बेजानी रो 2 टेबल स्पून आई टिक्र 1 कप टायर बीटर हाफ टेबल स्पून जिंजर गार्लिक पेस्ट इन और हल्पिने 2 टीस्पून कश्मीरी चिल्ली पाउडर हल्पिने 1 teaspoon roasted jeera powder 1.5 teaspoon garam masala 1 teaspoon pepper powder 1.5 teaspoon mustard oil cut grain aitikr taste benaitra uppidoru pinch of ஃபுட் கலர் அதில் பின்ன லிம்பர் தண்ணி ஊற்றுறோம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிக்ஸ் ஆக்குறோம் இப்போ பன்னீர் இடறோம் பன்னீர் ஷாப்பில் குறைஞ்ச சாத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அது தின்னு நோக்கம்ப கைப்பாவட்டு எல்லோ கலர் ஆகட்டு கண்டேங்கு அது பெட்காயின் டைத்து நோக்கர் இது பியூர் ஒயிட் உண்டு பன்னீர் இட்டுட்டு மிக்ஸ் ஆக்குறோம் ஷாப்பாக்கி ஆனியன் இடறோம் நோக்கர் இங்கே ஸ்கொயர் ஸ்கொயர் கட் ஆக்கணும் ஆனியன்டே அதில் பின்ன கேப்சிகம் இடறோம் கேப்சிகம் இங்கே நான் ஸ்கொயர் ஸ்கொயர் கட் ஆக்கிதாகணும் அதில் பின்ன மிக்ஸ் ஆக்குறோம் நீங்கள் மிக்சிங்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஆட எடுத்தாலும் அதில் மிக்ஸ் ஆக்கி வைக்கிறோம் அதில் பின்ன அதில் 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணுங்க நோக்குறோம் இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடு இப்போ நாங்கள் ஒரு ஃபுட் ஸ்கீவர் எடுத்தோம்லாம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பன்னீர் வைக்கிறோம் அதில் பின்ன ஒரு ஆனியன் அதில் பின்ன ஒரு கேப்சிகம் இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ ஆக்க போகிறோம் நோக்குறோம் இங்கன்னே அரேஞ்ச் ஆக்குறோம் பன்னீர் ஹெல்தி ஃபுட் ஆகிட்டிக்கிற சிக்கன் டேண்டி யார் ஹெல்தி ஆகிட்டிக்கிற இப்போ நோக்குறோம் ஒரு ஸ்கீவர் ரெடி ஆகிட்டு இதில் ஒரு சைடில் ஒரு பிளேட்டில் வைக்கா பன்னீர் டிக்கா டேஸ்டி ஆகிட்டு ஸ்பைசி ஆகிட்டு ஒரு ஸ்டைலிஷ் ஐட்டம் காண்டு ஒர்க்க எல்லோரும் ட்ரை ஆக்கி நோக்குறோம் இது ஒரு ஹெல்தி ஃபுட்டும் ஆகிட்டிக்கிற பின்ன நான் சொன்ன போல் கொரனப்பலே இதே நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் ஹை ஃப்ரீசரில் வைக்கணும் இல்லைன்ட்டா இங்கு அது எக்ஸ்பயர் டேட் முன்னாலே பெட்காவுடைய சான்சஸ் இருக்கு அது எல்லோ கலர் ஆகிட்டுன்னு தாயங்கு அது பெட்காய்டுன்னு டைத்து பின்ன திண்டு நோக்கம்ப கைப்பேங்கு அது பெட்காய்டு பின் அதில் நீங்கள் எரியோ நத்துறே அதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஹை ஃப்ரீசரில் வைக்கிறோம் நோக்கிறோம் நாங்கள் ஸ்கீவர்ஸ் ரெடி ஆகிண்டோம் பன்னீர் டிக்கா தினிங்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு க்ரீன் சட்னி ரொட்டிக்கு தின்னா க்ரீன் சட்னி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இட்றேன் நோக்குறோம் அது நோக்கிட்டு ஆக்குறோம் இல்லை எங்கு டின்னருக்கு எல்லாம் ட்ரை ஆக்க ஒர்க்க எல்லாரும் ட்ரை ஆக்கி நோக்குறோம் இது ஒரு ஈஸியஸ்ட் ரெசிபி ஆகிட்டிக்கிற ஸோ எல்லாரும் ஒர்க்க ட்ரை ஆக்கி நோக்குறோம் எங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆக்குறோம்
இப்போ நோக்குறோம். ஆல்மோஸ்ட் எல்லா பன்னீர் நாங்கள் ரெடி ஆக்கி வச்சுக்கிறோம் ஒரு பிளேட்டில். நோக்குறோம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடு. நோக்குறோம் எத்தனை சந்த கண்டு உண்டுன்ட்டு. இப்போ இது ஃப்ரை ஆக்க ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துலோரும். அதுக்கு 2 teaspoons ஆயில் பீத்தரும். பேன் ஹீட் ஆயில் பின்ன நீங்கள் பன்னீர் ரெஸ்கி வர்றது ரோஸ்ட் ஆக்கோபோறோம். பன்னீர் மேலுக்கு 1 teaspoon ஆயில் பீத்தி வைக்கிறோம். அது பின்ன ஒன் சைடு வெந்தல் பின்ன அதில் ஃப்ளிப் ஆக்கி வைக்கிறோம். நோக்கிற இத்திர டேஸ்டி ஆயிட் கண்டு உண்டு. நல்லோன ஃப்ரை ஆகிடும் கண்டப்பா அதில் எடுத்துட்டு பிளேட்டில் சர்வ் ஆக்கிறோம். நோக்கிற இப்போ நாங்கள் பன்னீர் ரெடி ஆகிடு டேஸ்டி ஆயிட் கண்டு உண்டு. இப்போ பாக்கி ஒழிஞ்ச பன்னீர் ஃப்ரை ஆக்கா இங்கே ஃப்ளிப் ஆக்கி வைக்கிறோம். நோக்கிறோம் இப்போ நானே பன்னீர் கேக்க ரெடி. கிரீக் சட்னிக்கு முக்கிட்டு தின்னுறோம். நோக்கிறோம் ஆக்கிறோம் தின்னுறோம். நீங்க கிரீன் சட்னியோட ரெசிபி வேணும் டைங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் உண்டு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் ஆக்குறோம், லைக் ஆக்குறோம், ஷேர் ஆக்குறோம், கமெண்ட் ஆக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.